நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய நேர்கள் வந்து நிறைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக ஸ்ரீ ஜோதிட பீடத்தினுடைய நிறுவனர் கோவை விஜய் பண்டிட் அவர்கள் நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் இப்ப நிறைய பேர் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்க ஒரு டாக்குமெண்ட் வாங்க நாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம் அதுக்கு வந்து டாக்குமெண்ட் பிரச்சனை வருது இல்ல ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னா பக்கத்து இடத்துக்காரங்க கிட்ட இடத்தகராறு வருது இந்த மாதிரி வந்து ரிலேஷன்லேயே பெரிய பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு நிலத்தை வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய தடைகள் வருது அந்த தடைகளுக்கான காரணம் என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க சார் என்ன காரணமா இருக்க முடியும் சார் எல்லை தகராறு வர்றதுக்கு வந்து முதல் போல காரணம் வந்து கண்ணி விடுதா எல்லை தகராறு இந்த கண்ணி லக்கணம் கண்ணி ராசி ஏதாவது ஒன்று ஆக்கிரமிக்காமல் இருக்காது இந்த பக்கத்துல ஒரு ஆள் அஞ்சு அடி இடம் அஞ்சு ஒரு வர ஒரு கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்காருல ஒரு அப்படியே ஒரு அரை அடி நகத்து கட்டியா வரப்ப கொஞ்சம் தள்ளி வரப்ப தள்ளி போடியா இதெல்லாம் கண்ணியோட கேரக்டர் கன்னிதான் நஞ்சை குஞ்ச நிலம் கண்ணி தான் ஒரு இடத்த போய் ஆக்கிரமிக்கிறதுலாம் கண்ணி உன்னி இவங்க இடத்த இன்னொரு ஆள் ஆக்கிரமிப்பாங்க அல்லது இவங்க போய் இன்னொரு இடத்த போய் ஆக்கிரமிப்பாங்க ஒரு நிலம் அபகரித்தால் ஒரு நிலம் ஒரு நிலத்தை அபகரிச்சா ஒரு நிலத்தை ஆக்கிரமிச்சா கண்டிப்பாக வம்சம் பாதிக்கப்படும் கண்டிப்பாக பாதிக்கப்படும் வம்சம் பாதிக்காமல் போகாது ஏன்னா கண்ணிக்கு பன்னெண்டாம் இடமே அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் தான் வம்சம் அதுக்கு ரெண்டாம் இடம் அது காலப்பொருஷனுக்கு ஆறு வம்சம் சோற்றுக்கு கஷ்டப்படும் இவ்வளோ ராஜாக்கள் படையெடுத்து நாடு பிடிச்சாங்க விட்டு போட்டு வந்த காளிங்கராயன் குடும்பமே இல்லையம்மா காளிங்கராய வாய்க்கால்னு அவ்வளோ பெரிய வாய்க்கால் எவ்வளவு பெரிய சொத்துக்காரங்க ஒரு ஊருக்காக ஒரு நாட்டுக்காக அவங்களுக்கு கணிக்கிறது ஒரு நாடு அவங்க ஜமீன் நல்லா இருக்கணுங்கிறக்காக மக்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக ஒரு மேட்டாங்காடுக்கு பவானி நதியை வளர்ச்சி வளச்சு வளச்சி வெட்டி கொண்டு வந்து கொடிவேரி டேம் வழியா வெட்டி கொண்டு வந்து இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு பகுதியில் கோபி செட்டிப்பாளையம் அந்த பகுதியில் இன்னைக்கு செழிச்சு கிடக்குனா அதுக்கு காரணம் முழுக்க கலைஞராயர் அந்த ஊரே வந்து சந்தேகப்பட்டுச்சான் அவர் தோட்டம் நல்லா இருக்குங்கிறக்கா வாய்க்கியா விட்டினார் நாட்டை விட்டு அரண்மனையை விட்டு ஜமீனை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊத்துக்குழியில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க அவங்க வாரிசு இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க

பஞ்சவண்டவருக்காக யுத்தம் செஞ்ச பூமி பஞ்சவண்டர் எதுக்காக சண்டை போட்டார் கண்ணே நிலத்தை தர நில சண்டை போட்டாங்க துரியதனும் கூட பத்து ஃபஸ்ட்டு ராஜ்ஜியம் கேட்டாங்க கொடுக்க முடியாதுனாங்க பத்து ப ஒரு ஒரு மாகாணம் கொடுனாங்க கொடுக்க முடியாதுனாங்க பத்து ஊரை கொடுனாங்க கொடுக்க மாட்டேன்னாங்க அரே ஒரு கிராமத்தையாக கூடுறானாங்க கொடுக்க மாட்டேன்னாங்க ஒரு காணி நிலமா கூட கொடுக்க யுத்தம் மூணு சகோதரம்மா மேசா ரிஷபம் மிதுனம் மேசா ரிஷபம் மிதனம் மூணாம் இடம் அதான் பங்காளி

ஒரு ஜாதகம் வருது சேலத்துலேருந்து வருது சேலத்துலேருந்து வருது போட்டோடனே சேலம் நாலு ரோட்டில் இருக்கீங்களான்னு கேட்டேன் நால் ரோட்டில் இருக்க சொத்து தான் சார் பிரச்சனை சரி நாலு ரோடு சரி இப்போ நீங்கள் குடியிருக்கிற லயன் மேடான்னு ஆமாம் சார் மேட்டில் தான் குடியிருக்கேன் என்னங்க எப்படி சொல்கிறீங்க தான் லைன் சூரியனுடைய வீடு சிம்மராசி சிம்ம ராசிங்க தானே ஆமாம் சார் மேட்டில் தான் குடியிருக்கிறேன் இந்த பிரச்சனை இருக்கும் சரி எல்லை பிடாரி அம்மன் அந்த ஜாதகத்தில் மூணாம் இடத்துல செவ்வாய் சனி இங்கே கேது சமந்தம் இருக்குது செவ்வாய் சனி கேது செவ்வாய் சனி ராகு சாரி சமந்தம் இருக்குது அப்போ டாக்குமெண்ட் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் மூணுங்கிறது இல்லை செவ்வாய் சனிங்கிறது அடங்கா பிடாரி ஊரில் சொல்லுவாங்க அவன் ஒரு அடங்கா பிடாரி அவனை போய் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்போ அந்த செவ்வாய் சனி கூட அங்கே ராகு சேர்க்க அப்போ எல்லை பிடாரி அம்மன் அந்த அம்மனுக்கு போய் கடாவட்டன் வெட்டேன்னு வேண்டிக்கோங்க அந்த அம்மனுக்கு என்ன படையலோ அதெல்லாம் செய்கிறேன்னு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அதுக்கப்புறம் வக்கீல மாற்றுங்க

பரிகாரங்கிறது ஒரு ரூட் கிடையாதுங்கிற இல்லை எப்படி வேணாலும் சொல்லலாங்கிறதுலாம் லாஜிக் கிடையாது பரிகாரம் ரூட் இருக்கு அது கரெக்டா சொல்லணும் கண்டிப்பா எப்படி வேணாலும் சொல்றது அப்படிலாம் பரிகாரம் கிடையாது இப்படித்தான் சொல்லணும் ஒண்ணு இருபது இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் ஜோசியும் பாக்கிறதுக்கும் நான் ஐம்பத்தி மூணு வயசுல ஜோசியும் பாக்கறது வித்தியாசம் இருக்கு எத்தனை கோவில்களுக்கு போய் ஒரு பண்ணி அடிபட்டு இருப்போம் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கார ஜோஷியும் சொல்றதுக்கும் முப்பது வயசுக்கார ஜோசின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஐம்பது வயசுக்கார ஜோசி சொல்ற வித்தியாசம் இருக்குல்ல அனுபவம் இருக்குல்ல கண்டிப்பா தேச வர்த்தமான சுருதின்னு ஒன்னு இருக்கா இல்லையா நான் இருபத்தி வயசுக்கு முன்னாடி ஜாதம் பார்த்தா வாங்கிட்டு ஓடி போய்ப்பாங்க நீ ஜோசியமா சொல்றேன்னு அனுபவம் தான் முப்பது வயசுக்காருக்கு என்ன அனுபவம் இருக்கும் ஐம்பது வயசுக்காருக்கு என்ன அனுபவம் இருக்கும் இப்ப ஒரு இடம் பார்க்க போறேன் நான் போய் ஒரு வாங்க போறேன் ஒரு முப்பது வயசுக்காரர் போய் பாக்குறதுக்கும் ஒரு அம்பத்தி மூணு வயசுக்காரர் போய் அந்த இடத்த பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு வேணும் போன டக்குனு பார்ப்பார் இடம் வடக்கு பார்த்த இடம் சூப்பர் இடம் ரோடு நல்லா இருக்கு எல்லாருக்கும் ஓகே அப்படின்னு வந்துருவார் நான் போனால் என்ன செய்வேன் முதல்ல ஒன்று டாக் டாக்மெண்ட் கொடு ஃபஸ்ட்டு போய் இடத்த பார்ப்போம் மேலே தான் ஈவி லைன் தான் போகுதா சைட்டை ஒட்டி ஈவி லைன் போகுதா சைட்டு கிராஸ் இருக்கா சைட்டு வடக்கு பக்கம் இருக்கா முன்னாடி பின்னாடி ரோடு இருக்கா தெருகுத்து இருக்கா தெருகுத்து இருக்கா பார்க் இருக்கா இத்தனையும் பார்ப்போம் தண்ணி பைப்போம் இருக்கா ட்ரைனேஜ் இருக்கா சகலம் இருக்கா கேஸ் பைப்லைன் உள்ளே போட்டிருக்கா அதுக்கப்புறம் டிடிசிபி அப்ரூவ்டு தானா விலை என்ன அதுக்கப்புறம் பட்டா சிட்டா அடங்கல் நகல் இத்தனை வாங்கி லீகல் ஒப்பீனியனு இதெல்லாம் பார்ப்போம் நாளைக்கு ஃப்யூச்சரில் வீடு கட்டினா என்ன ஆகும் வெறும் மூன்றரை செண்டு தானே இருக்குது பக்கத்து வீட்டுக்காரரும் மூன்றரை செண்டு வாங்கியிருக்கிறாரு அவரும் உயர்த்தி கட்டினா நமக்கு சன்லைட்டு வராது கூட ரெண்டு சைட்டை சேர்த்து வாங்குவோம் கொஞ்சம் அகலமாக காற்றோட்டை வேணும் குழந்தைய விளையாட இடம் வேணும் நாளைக்கு பிள்ளை வந்தால் விளையாடறக்கு இடம் வேணும் மூன்று சைடில் இனத்தில் வீட்டை கட்ட கூட ஒரு ரெண்டு மூணு சைட்டை சேர்த்து வாங்க இடம் பெருசாக இருக்கும் காத்தோட்டம் கிடைக்கும் ஒரு மரங்கிற உள்ளே வைக்கலாம் ரெண்டு ஊஞ்சல் போட்டு விடலாம் குழந்தைகளுக்கு இதெல்லாம் எத்தனை வயசில் வரும் முப்பது வயசில் வராது ஐம்பத்தி ரெண்டு வயசில் தான் வரும் இதே நானும் கோயம்புத்தூரில் இடம் வாங்கின வீடு வாங்கினேன் பழைய வீடு போனோடனே ஓகே வீடு ஓகே அப்படின்ட்டு வந்துட்டேன் முன்னாடி ஈவிலேண்ட்ருக்கு பக்கத்தில் கறி இருக்கா அன்னைக்கு அதெல்லாம் தோணல இல்ல ஃபர்ஸ்ட் பக்கத்துல இது மட்டும் தான் தெரிஞ்சது அனுபவம் அனுபவம் சோளம் பார்க்கறதுக்கு அனுபவம் வேணும் கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் அனுபவத்துல எடுத்தது தான் நடைமுறையில எடுத்தது தான் ஒவ்வொண்ணு தேடி எடுத்தது அடி வாங்கனது தான் அடி தான் போலீஸ் ஆடு தெரியும் அடியே வாங்கறதுக்கு போலீஸ் ஆடு அருமை தெரியுமா தெரியாது சொல்லுங்க சோ உங்களுடைய அனுபவ பாடங்கள்ல இருந்து தான் சார் மக்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து நல்ல விஷயங்களை எடுத்து கொடுத்துட்டே இருக்கீங்க நம்ம பழகுன பழக்கம் நட்பு பெரிய மனிதர்களுடைய சவகாசம் முன்னோர்களுடைய அந்த பெரியவருடைய ஆசி நான் சந்திச்ச வந்த குருமார்கள் சாதாரண குருமார்கள் கிடையாது எல்லாமே ஒரு மைல்கல் எல்லாமே முப்பத்தாறு பேரும் சர்வ வல்லமை படைத்தவர்கள் அவங்களுடைய அனுபவம் தான் கண்டிப்பா கண்டிப்பா சார் உங்களுடைய அனுபவத்தின் மூலமா மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு எளிய தீவை வந்துட்டு நம்மளுடைய சேனல் மூலமாக கொடுத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிமா 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 வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்கை